வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐப்ரோ பியூட்டி டிப்ஸ். நேச்சுரலாக ஒரு சில பேருக்கு ஐப்ரோ ரொம்ப தின்னாகவும் அதோட ஹேர் கேர்லாகவும் இருக்கும். ஸோ எப்படி நம்ம திக்காக அழகாக அட்ராக்டிவாக மாற்றுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க, இது இளமையின் ரகசியம். இதுக்கு தேவையான பொருள் கோகனட் ஆயில், காஸ்டர் ஆயில், அப்புறம் ஈவியான் விட்டமின் இ கேப்சூல். இது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அடுத்தது ஒரு காட்டன் ஸ்வாப், இது அப்ளை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போது இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு சிம்னியில், அதாவது அரோமா தெரப்பிக்குரிய ஆயில் ஹீட் பண்ணுற சிம்னி நான் யூஸ் பண்ணுறேன். இது இல்லாதவங்க ஸ்டவ் சிம்மில் வச்சு அது மேலே கிண்ணம் இல்லைன்னா ஏதாவது கரண்ட் ஏதாவது வச்சு அதுக்கு மேலே இந்த ஆயிலை ஹீட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போது ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் காஸ்டர் ஆயில் ஊற்றிருக்கேன். இந்த ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் காஸ்டர் ஆயில் என்ன செய்யும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப திக்காக இருக்கும், தின்னாக மாற்றுறதுக்காக தான் நல்லா ஹீட் பண்ணும், அதாவது பபுள்ஸ் வர அளவு ஹீட் பண்ணும். அதுக்கடுத்தது ஹாஃப் ஸ்பூன் ஆஃப் கோகனட் ஆயில், ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தின்னாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கணும், ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது, அதுதான். அப்புறம் வந்து இப்போது ரெண்டும் கலந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போது இது வந்து ஹீட் ஆகணும், ஃப்யூம்ஸ் வரும், அதாவது புகை லைட்டாக வரும்போதே விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணணும். இது 1 வீக் வரைக்கும் இந்த ஆயில் தாங்கும். ஸோ எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம் லைட்டாக ஹீட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கேப்சூல் ஃபுல்லாக. இதுப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த 3 ஆயிலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். விட்டமின் இ வந்து ஹேர் ஃபாலிக்கிள்ஸை தூண்டி ஹேர் திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் இந்த காஸ்டர் ஆயில் இருக்கு இல்லையா, விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரிசினாலிக் ஃபேட்டி ஆசிட் ஜாஸ்தி இருக்குது. அப்போ என்ன பண்ணும், அதோட செல்ஸ் எல்லாம், அதாவது ஹேர் ஃபாலிக்கல் செல்ஸ் எல்லாம் நிறைய மல்டிப்ளிகேஷன் உருவாக்கி ஹேரை வந்து சின்ன சின்ன ஹேர் எல்லாம் உருவாக்கும், க்ரோ ஆகி அது வந்து ரொம்ப திக்காக ஸ்ட்ரெயிட்டாக வளர்கிறதுக்கு காரணமாக இருக்குது. சரி, கோகனட் ஆயில் எதுக்காக, கோகனட் ஆயில் ஃபாலிக்கிள்ஸ்லாம் நல்லா மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும், அண்ட் இது வந்து ட்ரை ஆகாமல் பாதுகாக்கும், அதுக்காக கோகனட் ஆயில். ஸோ இந்த மாதிரி போக லைட்டாக வரும்போது, ஃப்யூம்ஸ் வரும்போது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வார்ம் ஆகணும். லைட்டாக வார்ம் ஆகும்போது என்ன பண்ணணும், இந்த காட்டன் ஸ்வாப்பை லைட்டாக டிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது நிறைய யூடியூப்பில் சும்மா அப்ளை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க, நீங்கள் இதில் எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் கிளியராக சொல்கிறேன், கேளுங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு நல்லா காட்டன் ஸ்வாப்பை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிப் அழுத்தி அழுத்தி ஒரு ஒரு இடமா நல்லா, ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக அழுத்தி அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட் மெத்தட். அதுக்கடுத்தது செகண்ட் மெத்தட், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்த நாள் செகண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆல்டர்னேட்டிவ் டேஸாக. இப்போது இது வந்து காஸ்டர் ஆயில் அண்ட் கோகனட் ஆயில். இப்போது இது பார்க்க போகிறது வந்து அலோவேரா மசாஜ். அலோவேரா மசாஜில் சைடில் இருக்கிற தான்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். நீங்கள் ஜெல் எடுக்கணும், எல்லாம் வெளியிலலாம் வாங்காதீங்க, அதில் கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் ஆகிருக்கும். இந்த மாதிரி நேச்சுரலாக ஹோம் மேட் பிளான்ட் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்குறதோட இதில் நேச்சுரலாக விட்டமின் இ இருக்கனால திக்காக ஐப்ரோஸ் வர காரணமாக இருக்குது. இதை ஆண்களும் பயன்படுத்தலாம். இந்த பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபார் மோர் வீடியோஸ். இது இளமையின்